வணக்கம். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சாலையோர வியாபாரிகள் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை June 29. திருவண்ணாமலை மாவட்ட ஏஐடியுசி சாலையோர சிறுகடை வியாபாரிகள் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் திருவண்ணாமலை நகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் வக்கீல் முத்தையன், மாவட்ட செயலாளர் ராஜாமணி, கௌரவ தலைவர் ஜோதி, மாவட்ட தலைவர் ஞானவேல் மற்றும் நிர்வாகிகள் தங்கராஜ், மாதேஸ்வரன், புஷ்பா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். சாலையோர வியாபாரிகளுக்கு சுங்க வரி கட்டணம் வசூல் செய்யும் ஏல முறையை ரத்து செய்ய கோரியும், சாலையோர வியாபாரிகளிடம் சுங்க வரி வசூலை நகராட்சி நிர்வாகமே வசூலித்திட வேண்டுமென்றும், உள்ளாட்சி காலி பணியிடங்களை நிரப்பிட மற்றும் வெண்டிங் கமிட்டி அமைத்திட வேண்டுமென்றும், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார அடையாள அட்டையை அனைத்து சாலையோர வியாபாரிகளுக்கும் வழங்கிட வேண்டுமென்றும், கொரோனா நிவாரண நிதியாக சாலையோர வியாபாரிகளுக்கு ரூபாய் 5000 வழங்கிட வேண்டுமென்றும், பல நாட்களாக சாலையோரங்களில் தொடர்ந்து வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகளுக்கு அதே இடத்தை மீண்டும் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரோட் சைட் நியூஸுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் மூர்த்தி, செய்தியாளர் பரணிதரன் மற்றும் ஐயம்மாள். சாலையோர வியாபாரிகள் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமைக்கோள ராஜாமணி அவர்களுக்கும், ஏஐடிசி சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அருமைக்கோள மாதேஸ்வரன் அவர்களுக்கும், சிறுகடை வியாபாரிகள் சங்கத்துடைய மாநில பொறுப்பாளர் உப்மா அவர்களுக்கும்